எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, தனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் துன்பம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய துபாய் அப்படிங்கிற நாடு தான். சுட்டெரிக்கும் வெயில், கொதிக்கும் பாலைவனம், குடிக்க தண்ணீர் கூட பக்கத்து நாட்டுக்கிட்ட தான் கடன் வாங்கணும் அப்படின்னு இருந்த துபாய் தாங்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தது. 20 நூற்றாண்டுகளில் அதிகப்படியாக தேவைப்பட்ட எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து அதன் மூலமாக மிக அதிக அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி அதன் மூலம் வளர்ந்து நிற்கிறது துபாய். ஆனால் இவங்களுக்கு ஒன்று தோணுச்சு, அது என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நினைச்ச துபாய் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பயன்படுத்திக்கிட்டு துபாயை சுற்றுலா தலமாக மாற்றணும் அப்படின்னு நினைச்சது. அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய கட்டிடங்களை எழுப்புவது, கடலுக்கு நடுவில் தீவுகளை அமைப்பது, பாம் ட்ரீ வடிவிலான கடலுக்கு நடுவில் அமையக்கூடிய தீவு கூட்டங்களை உருவாக்குவது போன்ற வித்தியாசமான கலைநயங்களால் துபாயை மேலும் அழகுறை செய்கிறாங்க. இதன் அடிப்படையில் கச்சா எண்ணெய் முழுவதுமாக தீர்ந்து போனாலும் இப்போ இருக்கக்கூடிய சுற்றுலாவை பயன்படுத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மேலும் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது போன்ற வாய்ப்புகள் எல்லா நாடுகளுக்கும் அமையாது. அப்படி அமையக்கூடிய நாடுகள் எல்லாரும் இதே மாதிரி சுதாரித்து கொள்ள முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய நவுரு அப்படிங்கிற தீவு. வாழ்ந்து கட்ட நாடு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட நாடுகளில் ஒன்று தான் இந்த நவுரு அப்படிங்கிற நாடு. பொருளாதாரத்தின் உச்சத்தை அடைந்து அதன் பின்னாடி சில தவறான பொருளாதார கொள்கைகளால் பிச்சை அடிக்கக்கூடிய நிலையை அடைந்த நாட்டோட கதையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவுரு தீவு 5 சதுர கிலோமீட்டர் நீளமும் 3 சதுர கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சின்ன நாடு. மொத்தமாகவே 22 கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெலனேஷியா, பாலினேஷியா, மைக்ரோனேஷியா அப்படின்ட்டு தீவு கூட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் மைக்ரோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் நவுரு தீவு. உலகின் சிறந்த இயற்கை சூழல், அளவுக்கு அதிகமான மீன் வளம், நாட்டு பறவைகள் படையெடுப்பு, சுவையான தண்ணீர், இனிமையான தீவு அப்படின்னு இருந்த தீவு தான் நவுரு தீவு. ஒரு காலகட்டத்தில் இயற்கை சூழல் கொஞ்சி குழாவிய தீவு தான் இந்த நவுரு தீவு. இந்த இயற்கை சூழல் பல ஆதிக்க நாடுகளை கவரத் தொடங்கியது. இந்த தீவை பார்க்கறதுக்காக வந்த ஒரு திமிங்கல வேட்டைக்காரரான ஜான் ஃபென் அப்படிங்கிறவர் 1798 தீவுக்கு வராரு. அவர் அவருடைய குறிப்பில் இந்த தீவை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பூமியின் சொர்க்கம், கொட்டி கிடக்கும் மீன் வளம், தித்திக்கும் தண்ணீர் அப்படின்னு வருணிச்சு தன்னுடைய குறிப்பில் எழுதுகிறாரு. இந்த குறிப்பின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த தீவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இந்த தீவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த தீவு பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போகுது. பிரிட்டிஷார்கள் இந்த தீவில் இருக்கக்கூடிய பல திமிங்கலங்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. பவளப்பாறைகளில் இருக்கக்கூடிய முத்துக்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பல அரிதான மரங்களை வெட்டி லண்டனுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தீவில் ஒன்றுமே எடுக்க முடியாது அப்படின்ட்டு இந்த தீவை கைவிட்டுட்டு பிரிட்டிஷார் போயிடுறாங்க. அதற்கு பின்னாடி ஜப்பான் தீவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த தீவு 2nd உலகப் போர் முடிவு வரைக்கும் ஜப்பானுடைய கண்ட்ரோல்லையே இருந்தது. அதன் பின் 2nd உலகப் போரில் ஜப்பான் தோல்வியடைந்ததை தொடர்ந்து மீண்டும் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இந்த நவுரு தீவு வருது. ஃபைனலாக 1968 நவுரு தீவு தனி குடியரசாக சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்ற பின் பல ஐரோப்பிய நாடுகள் இந்த நவுரு தீவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நவுரு தீவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் நவுரு தீவோட மக்களையும் ஏமாற்றி வகை வகையான மது வகைகள், ஏகப்பட்ட புகைப்பொருட்கள், துப்பாக்கி, இதை எல்லாத்தையும் கொடுக்குறோம். அதற்கும் மேலேயும் ஏகப்பட்ட பணத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம். அதற்கு பதிலாக எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை எடுக்க அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு பல ஐரோப்பிய நாடுகள் அனுமதி கேட்குறாங்க. அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா அது ஒரு சின்ன நாடு, பிழைப்பதற்கு எதுவும் கிடையாது, விவசாயமும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இந்த நாடுகள் சொல்லக்கூடிய டீலிங்க்கு ஒத்துக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எல்லா இயற்கை வளங்களையும் இந்த ஐரோப்பிய நாடுகள் சுரண்டி எடுக்கிறாங்க. இந்த நாட்டில் இனிமேல் எதுவுமே எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக ஒரு முறை சுற்றி பார்ப்போம், என்ன தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது தீவோட மையப்பகுதியில் நிறைய பாஸ்பேட் இருக்குது. இந்த பாஸ்பேட் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உயிர்களுக்கு உரம் தயாரிக்கவும் வெடிமருந்து தயாரிக்கவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் இரண்டாம் உலக போரால் ஏற்பட்ட பல பாதிப்புகளால் பாடம் கற்றுக்கொண்ட பல நாடுகள் தங்களுடைய இராணுவ பலத்தை அதிகரிக்க நினைச்சாங்க. இந்த இராணுவ பலத்தை அதிகரிக்கிறதுக்காக பல வெடிகுண்டுகள் தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த வெடிகுண்டுகளுக்கு தேவையான வெடிமருந்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த தீவில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டை பல நாடுகள் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இந்த நவுரு தீவில் இருந்த அரசாங்கம் ஏகப்பட்ட பணம் கிடைக்கவே கண்ணு மண்ணு தெரியாமல் வரக்கூடிய எல்லா கம்பெனிகளிடையும் அனுமதி கொடுத்து இயற்கை வளங்களை சுரண்ட அனுமதித்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த நவுரு தீவில் இருந்த மக்கள் அதிகப்படியான பணத்தை வைத்து கொண்டிருந்ததுனால எந்நேரமும் மது போதையிலையும் இருந்தாங்க. அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. கையில் வேற துப்பாக்கிகள் இருந்ததுனால இப்போதும் சண்டைகள் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அந்த தீவில் இருந்த 12 இனக்குழுக்களுக்குள்ள எப்போதும் உள்நாட்டுக்குள்ளே சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. இதனால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான முன்னெடுப்பை அந்த நவுரு தீவு மக்கள் முன்னெடுக்காமல் விட்டுட்டாங்க. ஒரு கட்டத்தில் நவுரு தீவில் இருந்த ஒட்டுமொத்த பாஸ்பேட் மற்றும் கனிம வளங்களை கொள்ளையெடுத்த ஐரோப்பியர்கள் அதிகப்படியான கனிம வளங்களால் செல்வம் குழிக்கக்கூடிய நாடாக மாறியது இந்த நவுரு தீவு. ஒரு கட்டத்தில் பசிபிக் தீவுகளிலேயே மிகவும் பணக்கார நாடாக மாறியது இந்த நவுரு தீவு. அதாவது அமெரிக்காவுக்கு அடுத்த மிகப்பெரிய ஜிடிபியாகவே திகழ்ந்தது இந்த நவுரு தீவோட பொருளாதார வளர்ச்சி. ஆனால் 1990களுக்கு அப்புறம் இந்த நாட்டோட வளர்ச்சி தலைகீழாக மாறியது. அந்த நாட்டில் இருந்த பாஸ்பேட் அப்படிங்கிற கனிம வளம் காலியாகி போக கம்பெனிகள் இந்த நவுரு தீவில் இருந்த பாஸ்பேட் கனிம வளங்களை சுரண்டி எடுத்து மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த நவுரு தீவோட பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. சரிடா, விவசாயம் செஞ்சாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு விவசாயம் பண்ணலான்னு போனால் விவசாய நிலங்களை எல்லாம் பாஸ்பேட் எடுக்கிறேன்னு சொல்லி மட்டும் குழியுமாக தோண்டி ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாத நிலமாக மாற்றிட்டாங்க இந்த ஐரோப்பிய வெள்ளை ஆதிக்க நாடுகள். சரிடா, மீன் பிடித்தாவது நம்ம பொழைப்பை ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி கடலுக்கு போன மீனவர்கள் அங்கே இருந்த எல்லா மீன் வளத்தையும் அழிச்சதனாலையும் பவளப்பாறைகளை சேதப்படுத்தியதாலேயும் அங்கிருந்த குட்டி குட்டி மீன்கள் உருவாகாமல் போயிடுச்சு. அதனால் அந்த குட்டி மீன்களை பிடிக்க பெரிய மீன்கள் வராமலேயே போயிடுச்சு. பணம் நிறைய கிடைக்கவே உட்காந்தே சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த நவுரு தீவு மக்கள் அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதார தொழில்களான விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கு கற்பிக்காமலேயே போயிட்டாங்க. அதன் அடிப்படையில் பல தவறான குற்றச்செயல்களில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அதாவது வெளிநாட்டு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றித்தரது, வெளிநாட்டு குற்றவாளிகளுக்கு இடமளிப்பது போன்ற தவறான குற்றச்செயல்களில் ஈடுபட்டதனால இந்த நாடு மேன்மேலும் திவாலாக ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் இந்த நவுரு தீவோட பேங்க், அதாவது அரசு வங்கி, உலக வங்கியால் தடை செய்யப்பட்டது. இதனால் பல இன்னல்களுக்கு ஆளானாங்க இந்த நவுரு தீவு மக்கள். ஃபைனலாக வேறு வழியே இல்லாமல் இந்த தீவை ஆஸ்திரேலியா அரசாங்கம் தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அனுப்பிக்கிட்டு வராங்க. ஒரு நாடு தன்னுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்காமல் கண்ணு மண்ணு தெரியாமல் அழிச்சா எந்த நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த நவுரு தீவு ஒரு முக்கிய உதாரணமாக பார்க்கப்படுகிறது. இதனால தான் பல ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய இயற்கை வளங்களை கண்ணுங்கருத்தமாக பாதுகாத்துக்கிட்டு மற்ற காலனி ஆதிக்க நாடுகளில் அவங்களுக்கு தேவையான இயற்கை வளங்களை பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அதனால தான் நாமளும் நம்மளுடைய இயற்கை வளங்களை கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது வீட்டில் ஒரு மரத்தையாவது நடுங்க, இயற்கை வளத்தை பாதுகாருங்க. இயற்கை வளம் தான் நம்மளுடைய மூலாதாரம். எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளம் தான் நம்மளை பாதுகாக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.